யோ இன்னையா இவன் இவன் லவ் பண்ணிட்டு நம்மள ஜெயிலுக்கு போக சொல்றான் அதுவும் உன் கூட அவனுக்கு கிரிமினல் புத்தி என்னாச்சு எனுங்க ஐயா கொட்டாசி மாசம் உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறேன்ப்பா நம்ம எதிரூட்டங்கள் பொட்டாசி மாசம் விரதம் பிடிக்கிறாரு நீங்க சிகரெட்டை பிடிச்சுனீரா டேய் அவன் என்ன பிடிச்சா எனக்கு என்னடா ஏன் சிகரெட்டு நான் பிடிக்கிறேன் கேட்டல பார்த்தல புரியுதா நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி உழுகும் தெரியுமா சொந்த ஊர்க்காரவன் இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின்னு எல்லாம் பங்கு அடைங்கவ ஏன் தம்பி இந்த பேக்கு என்ன விலை 500 ரூபாங்க ஐயோ சாமே 500 ரூபாயில நெம்ப சாஸ்தி குறைச்ச ஒரு விலையை சொல்லுங்க வேணா ஒரு 50 ரூபா குறைச்சுக்கிறேன் ஏன் நீங்க இது மாட்டு தோல் தானே பண்ணுங்க எங்க ஊர்ல எல்லாம் 500 ரூபாய்க்கு ஒரு மாடே வாங்கி போடல பாருங்க கடைசியா பித்த ஒரு விலையை சொல்றேன் 400 ரூபாய்க்கு தருவீங்களா சாரி மேடம் பேக்கு நீங்களே வச்சுக்கோங்க போடலடா போட்டம் போட்டேன் ஏ மச்சான் எங்கிட்ட சொல்லு என்னடா பிரச்சனை இந்த மயேஸ் குட்டிருக்கானே அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டாலாம் வர்ற கோவத்துக்கு ஊரங்கம் எல்சி 112 எழுதி வச்சிருக்கானா திருத்தி காட்டானே நீ வரலையே சொல்லு பெசாம புடிச்சு திருத்தி விட்டோம்னா ஊரங்கம் தெரிஞ்சு போயிடும் அவன் அண்ணன் நாள் கொளுத்து அப்ப நாள் கொளுத்து கொளுத்துனா தான் அடங்குவான்னு நினைக்கிறேன் ஆனந்தி தானே போகுது ஆனந்தியும் மயேஸும் ஒன்னா தானே பிடிக்கிறவன் தான் பாட்டிட்டு நெல்லிக்கு வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வருவோம் அப்போ ஆனந்திக்கு சடங்கு அதெல்லாம் நம்ம மாதிரி சொல்லி அழகாஸ்தவா இல்லே அம்புட்டு நல்லவனடா நீயே 10 வயசுல கிச போட்டு ஆமா நான் தான் செஞ்சு அதுக்கு என்ன பண்ணு கேட்டவன் நீயே இப்ப இப்படி பொம்மாத்து பண்ற புடிச்சிருந்தா எல்லாம் தூக்கிட்டு ஓடுற வேண்டியதுடா நீ நாஸ்தப்பா புரியாம பேசுற எப்ப எவன் போட்டது இல்லாம உசுர உத்தரவாலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் நாம அதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்ப நம்ம லட்சியம் என்ன என்ன அவங்க லட்சியம் என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற அதாஸ்தப்பா டிவி பேட்டி மெட்ராஸ் ஜெயிலு நெல்லுக்கு ஏ மக்க அவன் இப்படி சத்தம் போடுது மாதிரி நடந்து கிடக்கு இந்த வீட்டை விட்டு போயிடாத மக்கள் முதல் நாள் அந்த பெட்டையிட்ட போய் கொஞ்ச நேரம் கதச்சினேன் பிறகு சால்வ வேட்டி எல்லாம் முடித்து மாப்பிள்ளையாய் வெளிக்கட்டு மணவரையில் வந்திருந்தனேன் பெட்ட வரையில்லை எல்லாரும் கதச்சு கொண்டிருக்கிறார்கள் என்ற கண்ணில் இருந்து தார தாரையாக கண்ணீர் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புக கண்ணில் அடிச்சதால கண்ணீர் வந்தது பிறகுதான் பட்டேன் வரவில்லை என்று காரணம் விளங்கிச்சது என்று விளதான் முதல் நாள் அந்த பெட்டையோட கதச்சினார் அல்லவா அதுதான் பிழையா போட்டது நான் கதை கேட்க என்னை முதலில் பாக்குறவங்களுக்கு நான் விசரன் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கு விசரன்னா விசரென்றால் தமிழ்நாட்டுல பைத்தியம் என்றும் சொல்லுவினா